டைம் டு டிப்ஸ். நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, புதியதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்தால் இனிமேல் வந்து வீட்டுக்குவே வந்து டெலிவரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சேவை கட்டணமாக 45 ரூபாய் செலுத்த வேண்டும் என தமிழக அரசு அரசாணையும் வந்து பிறப்பித்துள்ளது. ஸோ நீங்கள் 45 ரூபாய் வந்து கட்டணம் செலுத்துனீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கான ரேஷன் கார்டு வந்து வீட்டுக்கே வந்து டெலிவரி செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின மேலும் தகவலை நம்ம 1 by 1 வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். வீடியோக்களை பக்கத்தில் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியிற அந்த ரெகுலர் பண்ண கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கும் போது நம்ம வந்து தாலுக்கா அலுவலகம் சென்று தான் வந்து அதை பெற முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அது அஞ்சலகம் மூலமாக வீட்டுக்கே வந்து டெலிவரி செய்கிற ஆப்ஷனை வந்து தமிழக அரசு புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பில் வந்து மேலும் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். புதிய ரேஷன் கார்டுகளை பயனாளிகளின் வீட்டுக்கே கொண்டு சென்று டோர் டெலிவரி செய்ய தமிழக அரசு தற்போது முடிவு செய்துள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதற்காக கார்டுகளுக்கு அஞ்சலியில் அனுப்பும் திட்டத்தை செயல்படுத்த அரசு ஒப்புதல் அளித்து தமிழக அரசு அதற்கான அரசாணையை வெளியிட்டுள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அலுவலகங்களில் வேண்டுமென்றே ரேஷன் கார்டு வழங்காமல் தாமதம் செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதனால் அச்சிடப்பட்ட ரேஷன் கார்டை பயனாளிகளின் வீட்டுக்கு அஞ்சலியில் அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நம்ம வந்து தாலுகா அலுவலகம் சென்று தான் வந்து வாங்க வேண்டும், அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வழங்குறதுக்கு காலதாமதம் வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி புகார்கள் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால் தமிழக அரசு இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ புதுசாக வந்து எப்படி ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கணுமோ வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். ஸோ மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு சேவை கட்டணமாக வந்து நம்ம 1 ரூபாய் கூட வந்து செலுத்த தேவையில்லை. அப்படி செலுத்தலை அப்படின்னா நீங்கள் தாலுகா அலுவலகம் போய் தான் வந்து வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இதற்கான சேவை கட்டணமாக நீங்கள் 45 ரூபாய் வந்து செலுத்துனீங்க ஆன்லைன்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான ரேஷன் கார்டு வந்து போஸ்டல் மூலமாக வந்து வீட்டுக்கு வரும். ஸோ நீங்கள் 45 ரூபாய் கட்டணம் செலுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு வீட்டுக்கு வரும். கட்டணம் செலுத்தலை அப்படின்னா நீங்கள் தாலுகா அலுவலகம் சென்று தான் வந்து இதை வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேஷன் கார்டு நகலுக்கு வந்து 20 ரூபாயும் இதற்கான அஞ்சலக சார்ஜஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 ரூபாய் வந்து நம்ம செலுத்தணும். அப்படி செலுத்திட்டோம், மொத்தமாக 45 ரூபாய் செலுத்திட்டோம் அப்படின்னா நமக்கான ரேஷன் கார்டு வந்து அப்ரூவல் ஆன உடனே நமக்கு வீட்டுக்கே வந்து டோர் டெலிவரி செய்யப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே வந்து தெரியப்படுத்துங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஸ்க்ரீன்லேயும் இருக்குது. ஸோ தொடர்ந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மேலும் அடுத்தடுத்த முக்கிய தகவலுக்கு தொடர்ந்து நம்மளோட சேனலில் இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.